யோகிராம் சுருத் மாரி யோகிராம் சுருத் மாரி யோகிராம் சுருத் ராயா பகவானுக்கு நம்ம டெஸ்ட்டு வச்சால் அவர் ஜெயிச்சிடுவார் ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு அவர் டெஸ்ட்டு வைப்பார் அதில் நம்ம தோற்றுடுவோம் அதில் நம்ம பகவான் எப்படின்னா நம்ம பக்தன் தோற்று போகக்கூடாதுன்னு அவர் காட்டுற கருணை இருக்க அதை நம்ம உணர தான் முடியும் அந்த அதை வந்து நம்ம நம்மளால் விளக்கி கூற முடியாது டூ தௌசண்ட் டுவெல் ஒரு ஆர்டிகல் பகவானை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்து வாராவாரம் வந்துருந்தது அது தினமலர்லையா மாலை முரசா அப்படிங்கிறது மாலை மலரா அப்படிங்கிறது ஞாபகம் இல்லை எனக்கு வார வாரம் ஒரு கட்டுரை பகவானை பற்றி வந்துட்டே இருந்தது அதில் வந்து பகவானோட ஃபோட்டோ அப்புறம் அதில் அவரோட அவர் நிகழ்த்திய அற்புதங்களை பற்றி ஒரு கட்டுரையாக அமிச்சு ஒரு இது ஒரு இது மாதிரியாக ஒரு எபிசோட் மாதிரியே போட்டு வந்திருந்தது வார வாரம் நான் வந்து கரெக்டாக அதை வந்து வாங்கிடுவேன் வாங்கி அதை வந்து அந்த புக்கை நான் சேகரித்து வச்சுருந்தேன் அது ஒரு வழக்கமாக வச்சுருந்தேன் அதில் பகவானை பற்றி நிறையா இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் வந்து அவாபாவளோட அனுபவம் யார் யாருக்கு என்னென்ன இது பண்ணார் அற்புதம் நிகழ்த்தினர் அப்படிங்கிறத அதில் போட்டு வந்திருந்தது அப்படி இருக்கிறச்ச ஒரு வாட்டி நான் வந்து ஒரு வாரம் நான் மிஸ் பண்ணிட்டேன் பகவானோட இதை வந்து என்னால் வாங்க முடியல ஏதோ ஒரு சூழ்நிலை வாங்க முடியல வாங்க முடியல அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா நான் அப்படியே வந்துட்டு அந்த அடுத்த நாள் போய் அந்த கடைக்காரர்கிட்ட அடுத்த நாளோ ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து இந்த கடைக்காரர்கிட்ட கேட்டேன் இந்த வாரம் மிஸ் பண்ணிட்டேன் இருக்கா அந்த புக்கு அப்படின்னா அவர் வந்து இல்லை அந்த புக்கு இல்லை நான் வேணால் கேட்டு நான் தரேன் யார்கிட்டயாவது நான் பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு சரி நான் அப்படியே போயிட்டு ஈவினிங்காக ஈவினிங் அப்படியே நான் போயிருந்தேன் அப்படியே ஆக்சுவலாக போயிட்டு சரி எழுது கிடைக்கல ரைட்டு அப்படின்னு கொஞ்சம் மனசுக்குள்ளேயே எப்பொழுதும் நாம சொல்லிகிட்டே இருப்பேன் மனசுக்குள்ளேயே நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பேன் அப்படியே வரைச்ச ஒரு சூப்பர் கிட்டே போய் நின்றுட்டு எல்லாம் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வெளில வந்து ஒரு கடையில் வந்து நின்றுட்டு இருந்தேன் அங்கே அந்த கடை வாசல்லையே தான் அங்கே நின்றுட்டு இருந்தால் வண்டி எடுக்கலாம் அப்படிங்கிறது நின்று ஒரே இதுவாக இருந்தது என்ன சொல்கிறதுன்னா மழை வரமாதிரியே இருந்தது அப்போ வந்து ஒரே காற்று ரொம்ப வேகமாக அடிச்சுட்டு அந்த மழை வரத்துக்கான அறிகுறி எப்படி இருக்கும் அப்படியே க காற்று மழை வர மாதிரியே இருந்தது சரின்னு அப்படியே இருந்தால் ஒரே காற்று பலத்த காற்று ஒரே குப்பை எங்கே பார்த்தாலும் அப்படியே குப்பை பறந்துன்னு யாரும் எதிர நிற்கிறவாலே கண்ணுக்கு தெரியல எதுக்கு யார் நிற்கிறா என்னென்னு தெரியல ஒரே பேப்பர் குப்பையுமா பறந்துருந்தது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் இது மாதிரியே அஞ்சு அஞ்சு நிமிஷம் கிட்டேன்னு நினைக்கிறேன் அஞ்சு பத்து நிமிஷம் திடீர்னு பார்த்தா ஒரு கிழிஞ்ச பேப்பர் கிழிஞ்சு போய் பேப்பர் ஒன்று பறந்து என்கிட்ட வந்துன்னு இருக்குது வந்தோடனே நான் என்னென்னா மனசுக்குள்ளே எனக்கு நாம சொல்லிகிட்டே இருக்கேன் எனக்கு மனசுக்குள்ளே ஏதோ குருஜி குருநாதரோட ஃபோட்டோ போட்டு தான் ஏதோ வருது போட்ருக்கு அந்த பேப்பர்லன்னு ஒரு எண்ணம் எனக்கு வந்து பார்த்தா அது வந்து காற்றுலாம் நிற்கிது வந்து என்கிட்ட வந்து ஒரு பேப்பர் வந்து கிடக்கு பக்கத்தில் நானும் சரின்னா அதை எடுத்து பார்த்துருவோம் அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா அந்த ஆர்டிக்கல் வர அந்த பேஜ் ஆக்சுவலாக அந்த ரெண்டு பக்கம் பேஜ் பறந்து வந்திருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா பகவானோட ஃபோட்டோ அந்த அவர் வந்து சாய் அப்படின்னு கூப்பிடுற அந்த அந்த டாகோட அதாவது நான் நான் நாயின்னு சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை அவர் சாய் சாயின்னு சொல்கிறதுனால அவர் அந்த சாய் அதோடு உட்காந்துன்னு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ பகவானோட ஃபோட்டோ அந்த பக்கத்தில் ஒரு கட்டுரை வந்தது அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷம் என்னடா இது அப்படின்ட்டு இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா அதை எடுத்துன்னு வந்து நான் வச்சுன்னுட்டேன் இதை நான் எதுக்கு நான் இதை நான் உங்களுக்குலாம் நான் சொல்கிறேன்னா அதிசயம் அற்புதம் அவரால் மட்டுந்தான் பகவானால் மட்டும்தான் நிகழ்த்த முடியும் ப்ரேயர் பாக்ஸில் எழுதி போட்டு நடந்துடுமா அப்படின்னு கேட்டால் அவருக்கு டெஸ்ட்டு நம்ம வச்சோன்னா அதில் அவர் ஜெயிச்சுடுவார் அதுக்கப்புறம் அவர் நமக்கு வைக்கிற டெஸ்ட்டில் நம்மளை பற்றி பக்குவப்படுத்தி நல்ல புத்தியை கொடுத்து நம்மளை நேர்வழிப்படுத்திடுவார் இப்படி பகவானோட லீலைகளை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் நீங்கள் எல்லோரும் கேட்கலாம் என்னடா அது வேலை கிடச்சிது அப்படின்னா அதில் ஒரு பொருளா பொருளாதார முன்னேற்றம் இருக்குது பேப்பர் பறந்து வந்ததில் என்ன பொருளாதார முன்னேற்றம் இருக்குதுன்னு நீங்கள்லாம் கேட்கலாம் எல்லாமே ஒரு முன்னேற்றம் தான் பொருளாதாரத்தில் மட்டும் முன்னேற்றம் இருக்கிறது மட்டுமே வாழ்க்கையாயிடாது நம்மளோட அதாவது நம்மளோட பலம் நல்லா ஓங்கி அதை வந்து நல்ல விதமாக சரி பண்ணுறது பகவானால் மட்டும்தான் முடியும் பொருளாதார முன்னேற்றம் மட்டும் வாழ்க்கை இல்லை அதுக்கும் மேலே நம்ம அம்மா சொல்கிற மாதிரி ஆத்ம பலம் முன்னேற்றம் அதை ஓங்க செஞ்சு நம்மளை நேர்வழிப்படுத்திடுவார் நம்ம பகவான் அப்புறம் பகவான் உள்ளே வந்துட்டால் நம்மளோட தேவை எல்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிடும் அதனால் பகவான் செய்கிற ஒவ்வொரு லீலைக்கு பின்னாடியும் அது வந்து நமக்கு நல்லதாக தான் அது போய் முடியும் அப்படின்னு சொல்லி விடைபெற்றுக்கிறேன் யோகிராம் சுரத்மார் யோகிராம் சுரத்மார் யோகிராம் சுரத்மார் ஜெய குரு